கூடுதல் ஈரப்பதம் உள்ள நெல்லுக்கு கொள்முதல் விலையில் பிடித்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 17% மேலான ஈரப்பதம் உள்ள நெல்லுக்கு கொள்முதல் விலையில் பணம் பிடித்தம் செய்யப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், விவரம் என்ன? கார்த்திகா, தமிழக அரசினுடைய நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் 17% ஈரப்பதம் உள்ள வரை உள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து வருகிறார்கள். இதை 20% வரை ஈரமாக இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். என்றால் மழைக்காலத்திலே, புயல் மழை காலங்களிலே நெல்லை உலர வைப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனால் 20% வரை உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு போராட்டங்கள் நடத்துகிறார்கள். இதையடுத்து தமிழ்நாடு அரசினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே மத்திய அரசு உணவு கழகத்தினுடைய நிபுணர் குழு கடந்த அக்டோபர் 25-26 தேதிகளிலே டெல்டா மாவட்டங்களிலே ஆய்வு மேற்கொண்டார்கள். அவர்களுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையிலே தற்பொழுது 20% வரையிலான நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே 20% வரை நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்கிற இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட, ஆனால் அந்த 17% மேலாக ஈரப்பதம் இருக்கிற நெல்லுக்கு 1%, அதாவது 17-18% ஈரப்பதம் இருந்தால் 1% கொள்முதல் விலையிலே பிடித்தம் செய்யப்படும். 19% இருந்தால் கொள்முதல் விலையிலே 2%, 20% ஈரப்பதம் இருந்தால் 3% கொள்முதல் விலையிலே பிடித்தம் செய்யப்படும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய விலை நிர்ணயத்தின்படி நெல்லுக்கு, தன்னரக நெல்லுக்கு ஒரு குவிண்டால், 100 கிலோ கொண்ட ஒரு குவிண்டாலுக்கு 1888 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. பொது ரகத்திற்கு 1768 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 20% ஈரப்பதம் நெல்லை கொள்முதல் செய்தால் தன்னரகத்திற்கு 1% ஈரப்பதம் கூடுதலாக இருந்தால், 18% ஈரப்பதம் இருந்தால் 18 ரூபாயும், 19% ஈரப்பதம் இருந்தால் 37 ரூபாயும், 3%, 20% ஈரப்பதம் இருந்தால் 56 ரூபாய் வரை பிடித்தம் செய்யப்படும். ஏற்கனவே புயல் வெள்ள மகசூல் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களே ஒரு மூட்டையை கொள்முதல் செய்வதற்காக 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை அங்கு இருக்கிற பணியாளர்கள் லஞ்சமாக வசூல் செய்கின்ற ஒரு சூழலும் தொடர்ந்து கொண்டிருக்கு. இத்தகைய சூழலிலே நெல்லுக்கு கூடுதல் ஈரப்பதத்தில் பணம் பிடித்தம் செய்யக்கூடாது. 20% வரை எந்தவித பிடித்தமும் இல்லாமல் விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கார்த்திகா. பணம் ஏதும் பிடித்தம் செய்யாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் அப்படின்னு விவசாயிகள் வலியுறுத்திருக்காங்க. ஆனா அவங்க 17% மேல ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லுக்கு பணம் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது விவசாயிகள் மத்தியில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கார்த்திகா, இந்த மத்திய அரசு அனுமதியும் இந்த நடைமுறையும் அடுத்த மாதத்தில் தான் நடைமுறைக்கு வருகிறது. நடப்பு, அதாவது தற்பொழுது குறுவைக்கான அறுவடை முழுமையாக முடிந்துவிட்டது. சம்பாவுக்கான அறுவடை பல்வேறு இடங்களில் தொடங்கி இருக்கிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அங்க இருக்கின்ற பணியாளர்கள் மற்றும் அங்க இருக்கிற ஊழியர்களால் ஒவ்வொரு மூட்டைக்கும் 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை அங்கே குற்றச்சாட்டு பரவலாகவே இருக்கிறது. அதே நேரத்திலே புயல், நிவர் புயலாக இருக்கட்டும், பிறவி புயலாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களிலே விவசாயிகளுடைய நெல் உற்பத்தி மகசூலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட விவசாயிகளுக்கான உற்பத்தி ஒரு பக்கம் குறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இது போன்ற 20% வரை எந்தவித பிடித்தமும் இழப்பை தான் சந்தித்து வருகிறோம். இந்த தொடர் இழப்புகள் விவசாயிகள் சந்தித்திருந்தாலும் கூட கடந்த 30 ஆண்டுகளோடு நடப்பாண்டிலே மிக அதிகமான அளவு உற்பத்தியும் செய்யப்பட்டிருக்கு, மகசூலும் கண்டு கொள்முதலும் செய்யப்பட்டிருக்கு. சாப்பாடுதான் அதிக அளவிலான கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய விவசாயிகளுடைய நட்டத்தை தவிர்க்கும் வகையிலே பிடித்தம் இல்லாமல் 20% வரை எந்தவித பிடித்தம் இல்லாத கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போல மூட்டைக்கு 20-40 ரூபாய் வரை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வசூல் செய்யப்படுகிற அந்த லஞ்ச பணத்தையும் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். பிடித்தம் இல்லாமல், எந்தவித பிடித்தமும் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து பிடித்தமும் இல்லாமல் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.